அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. ஒவ்வொரு ஆளுமையையும் அடையாளப்படுத்துகிறது, ஆவணப்படுத்துகிறது. அந்த வகையில் எழுத்தாளரும் கவிஞரும் ஆன களியமூர்த்தி எழுதிய மஞ்சள் தட்டான்கள் அழிந்துவிட்டன நூல்கள் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் எழுத்தாளரும் கவிஞருமான களியமூர்த்தி அவர்கள். வணக்கம். 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 களியமூர்த்தி அப்படின்னாவே தீரர்களின் கோட்டமாம் திருச்சிராப்பள்ளியில் அனைவருக்குமே தெரியும். ஒரு புதிய விடியலை நோக்கி எழுதக்கூடிய புரட்சிகர கவிஞர் என்று அந்த அளவில் இந்த மஞ்சள் தட்டான்கள் மஞ்சள் தட்டான்கள் அழிந்து விட்டன கவிதை நூல் ரொம்ப முக்கியமான ஒரு நூல். தலைப்பிலேயே குறிப்பிட்டது போல அது கார்காலங்கள் குறைந்து போன வரலாற்றை பேசுது. ஓ, பிரபஞ்சத்தினுடைய ஒருமை குலைந்து போன சூழலியல் அவலத்தை பேசுவதாக இருக்கிறது. அந்த சூழலியல் அவலம் தானாக நிகழ்ந்ததில்லை, அது மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை பேசுது. மனிதர்கள் என்று சொன்னால் எல்லா மனிதர்களாலும் அல்ல, அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிற மனிதர்கள் தங்களுடைய பகாசுர பசிக்காக இந்த பூமியை வேட்டையாடுவதால் நடக்கிறது என்பதை சொல்லுகிறது. இதுதான் அதன் மையம். அதனால்தான் அது அரசியல் சார்ந்தும் சூழலியல் சார்ந்தும் காதல் சார்ந்தும் மாறி வருகிற மதிப்பீடுகள் சார்ந்தும் பேசுகிற தொகுப்பாக அந்த தொகுப்பு இருக்குது. எத்தனை கவிதை இதில் நீங்கள் எத்தனை பக்கங்கள் கொண்டது இதில் வந்து நீங்கள் பதிவு செய்திருக்கிறீங்க? இது நீங்கள் வந்து 80 பக்கங்கள். ஆமாம், 80 பக்கங்கள். 80 பக்கங்களுமே இதானா, ஒரே இது தானா? இல்லை, அதுக்குள்ளே பல்வேறு பரிமாணங்கள் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 10-15 பக்கம் காதல் கவிதைகள் இருக்குது, ஒரு 20 பக்கத்துக்கு மேலே சூழலியல் கவிதைகள் இருக்குது. நேரடி நம்ம சமகாலத்தினுடைய அரசியல் விமர்சன கவிதைகள் நிறையா இருக்குது. இல்லை, இந்த மூணும் இணைந்த தொகுப்பாக தான் அந்த தொகுப்பு இருக்குது. அதில் குறிப்பாக அரசியலில் அழகியல் வகைமை குறித்த ஒரு விவாதம் காலகாலமாக உண்டு. அரசியல் பற்றி கவிதை எழுதுனாக்கா அது வந்து நல்ல கவிதை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமர்சன மரபு தமிழில், திட்டமிட்ட மரபு இருக்குது. அதுக்கு எதிரான கவிதைகள் இதில் இருக்கும். அது இந்த தொகுப்போட மிகச்சிறப்பான விஷயம், அதுக்கு எதிரானது. அந்த அதுபோல் ஒரு போலித்தனமான அழகியல் வகைமைக்கு எதிராக சவால் விடக்கூடிய கவிதைகளை இந்த தொகுப்பில் நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறு நூல்கள் நீங்கள் படைத்து கொண்டே இருக்கின்றீங்க. நவீன காலத்தில் இந்த மாதிரி அச்சிட்டு வெளியிடக்கூடிய நூல்கள் எந்த அளவு மக்கள் கைகளில் போய் தவடுகின்றது? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியான அந்த கேள்வி பார்க்குறேன். குறிப்பாக ஆண்ட்ராய்டு உலகம் என்பது வந்த பிறகு, ஆண்ட்ராய்டு செல் நம்ம கையில் வந்த பிறகு, மனிதர்களிடம் வாசிக்கும் பழக்கம் குறைந்து விட்டது, புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இல்லை, எல்லாமே எலக்ட்ரானிக் மீடியாவுக்குள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிற கேள்வியில் அப்படி இந்த புரிதல்லேருந்து இந்த கேள்வி வருது. ஆனால் இன்னமும் அச்சிட்ட புத்தகங்களை படிக்கும்போது கிடைக்கிற பரவசம், இபுக் படிக்கும்போது கிடைக்கிறதில்ல, தமிழ் சூழலில் இன்னும் வலுவான ஒரு வாசிப்பு மரபு இருந்துகிட்டு தான் இருக்குது. குறிப்பாக கவிதைகளுக்கு வருடந்தோறும் நூற்றுக்கணக்கான கவிதை தொகுப்புகள் வெளியாகிக்கொண்டே இருக்கின்றன. அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இன்னும் நீங்கள் நிறைய கவிதை நூல்கள் எழுதுவதற்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அந்த வகையில் ஒரு சங்க கவிதையின் சாயலில் ஒரு சொல் பட்டென விழுந்து தெரிக்கும் பண்டைய இலக்கியத்தின் ஒரு துணி நவீன காலச்சூழலோடு உருவாக்கியுள்ள ஒரு நூல் தான் மஞ்சள் தட்டான்கள் அழிந்து விட்டன. ஆக சூழலியல், அரசியல், அன்பு, பண்பு, காதல் உள்ள விஷயங்களை உள்ளடக்கித்தான் இந்த நூல்கள் வெளிவந்துள்ளன என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மஞ்சள் தட்டான்கள் அழிந்து விட்டன நூலாசிரியர் கவிஞருமான களியமூர்த்தியுடன் விஜயகுமார்.